ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தலைநகரான டெல்லி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஏற்பட்டு இருக்க இந்த ஏர் பொல்யூஷனை பற்றி தான். இது என்ன அவ்வளோ பெரிய சென்சேஷனான விஷயமா, இதை பற்றி இப்போ முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா பல பேருக்கு இந்த டெல்லியில் என்ன நடந்திருக்குனே தெரியல. நீங்கள் T20 மேட்ச் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு நம்மளால் நல்லா தெரியும், ஆனால் அது நடக்கிற இடத்துல, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏர் பொல்யூஷன் நம்மளுக்கு அதிகமாக தெரியாது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் ஃபர்தராக நீங்கள் பேசலாம் தான் வந்தேன். வாங்க டாப்பிக்கில் போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, டெல்லி நல்லாவே தெரியும், இந்தியாவில் வந்து அதிகமான மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இருந்தாவே அங்கே வந்து அதிகமான பொல்யூஷன் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய க்ரௌட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பாப்புலேட்டட் சிட்டின்னு சொல்லுவாங்க. அது மும்பையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், கொல்கத்தாவாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், இந்த நாலு மெட்ரோபாலிட்டனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடட் ப்ளஸ் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிற இடம் தான். அது வந்து ஒன்று தண்ணியில் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா காற்று மாதிரி இருக்குது. மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது டெல்லியில் வந்து ரொம்பவே எல்லை மீறி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பைக்கு, அப்புறம் ரெண்டு காரு, மூணு காரு, இப்படி வந்து சர்வே எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அளவு கடந்தமான இந்த பொது வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொதுமக்கள் வந்து அதிகமாக இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக ஒரு 15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் இந்தியாவில் லான்ச் ஆனாலும் சரி, அது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இல்லை சூப்பர் பைக் மாடல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டெல்லியில் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். காரன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் விரும்புறது பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஸ்பீட் ரேசிங் பைக்காக இருக்கட்டும், ஹை ஸ்பீட் ரேசிங் காராக இருக்கட்டும், எல்லாமே இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால் கொஞ்ச நாள், ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது. ரொம்ப வருஷங்கள் டைம் எடுத்துக்கும், எடுத்துக்கு நம்ம பண்ணுற விஷயம் வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். முன்னே இருந்த கவர்மெண்ட்டை வந்து சரியாக பார்க்காம விட்டாங்களா, இல்லை வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் சரியாக பார்க்கலையான்னு தெரியல. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இன்னமே பொல்யூஷன் சிட்டி வந்து அது பொலியூட்டடாகவே தான் இருக்குது. அதுக்கான மாற்று தீர்வு எதுவுமே கொண்டாடல. இது பார்த்தாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் தீபாவளி பண்டிகை வேறு முடிஞ்சுது. நல்லாவே தெரியும், தீபாவளி பண்டிகையில் டெல்லியில் அவ்வளோ க்ரௌடடான மக்கள் இருந்தால் எவ்வளோ காரண பொல்யூஷன்ஸ் ஏற்படும் அப்படின்னு. இது போக வந்து இப்போ இருக்கிற நம்ம சீஃப் மினிஸ்டர், அதாவது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால், என்ன பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற ஹரியானா ப்ளஸ் நொய்டா, சாரி ஹரியானா ப்ளஸ் வந்து பஞ்சாப்லேருந்து இந்த விவசாய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பேர்ன் பண்ணாங்க, அதிகமாக அந்த நிலத்தெல்லாம் வந்து எரிச்சாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரும்பு சாகுபடி பண்ணோம்னு வச்சிங்களா, அது வந்து அந்த கட்டைகளை வேக வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஹெக்டர் கணக்கில் வந்து எரிக்கி விட்ருவாங்க. அது வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்த உழவு பண்ணிட்டு மறுபடியும் வந்து வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுவாங்க. அப்படி பண்ண பொல்யூஷன்லாம் இங்கே வந்துருச்சு, நொய்டாக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பயங்கரமாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் முக்கியமாக வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இந்த பிஜி, ஐ மீன் இந்த மாசு கட்டுப்பாட்டு வரையும் ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாசு கட்டுப்பாட்டு வரையும் டெல்லியில் இருக்கிறவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி ப்ளஸ் வந்து அந்த வெஹிக்கிள்ஸ், பொதுமக்கள் வந்து அனாவசியமாக தேவையில்லாமல் இந்த அவங்களோட சொந்த பைக் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகிறக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் யூஸ் பண்ணுறது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே நிறைய இருக்குது, ட்ரெயின்ஸ் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பக்கத்துலேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு, இல்லை வந்து ஒரே ஃபேமிலியில் எத்தனை பேர் வந்து பைக் கார வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெட்ரோல் போடுவீங்க, அதுலேருந்து எவ்வளோ பொல்யூஷன் ஆகும், ப்ளஸ் டிராஃபிக்கில் நிற்கும் போது நீங்கள் ஒரு டைம் எவ்வளோவான பொல்யூஷன் எமிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாமே அந்த ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் 41% இந்த பொல்யூஷன் ஏற்பட்டதில் 41% பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் இந்த வெஹிக்கிள்ஸில் மட்டுமே வந்திருக்கு, 28% பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் மட்டுமே வந்திருக்கு, மீதி வந்து இந்த கார்பன் பேர்ன் பண்ணுறதுனால, அது எரிக்கிறது, டயர் பேர்ன் பண்ணுறது, பட்டாசு வெடிக்கிறது, பொதுவாக எரிக்கிறது கலாச்சாரம் நிறையவே இருக்கு. ஒரு ஒரு கல்ச்சர்லேயும் ஒரு ஒன்று வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ரோட்டில் வச்சு எரிக்கிறது, இந்த பொம்மைகளாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், இதனால் ஏற்பட்டது. ரெஸ்ட் ஆஃப் த திங் வந்து மீதி 13% சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நிலவரப்படி இருக்கட்டும். முதல்ல மாசு ஏற்பட்டுருச்சு, மாசு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்கிறோம், இந்த மாசை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா நீர் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஹெச் வேல்யூ சொல்லுவாங்க. அந்த பிஹெச் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 0 to 7 இருந்தால் அசிடிக், அது அமிலம் இருக்குது, அதுக்கு மேலே போயிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன், அதாவது குடிக்கக்கூடிய தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் காற்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரமுறை கொடுத்துருப்பாங்க, ஒரு இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. அந்த இண்டெக்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாலிட்டி இண்டெக்ஸில் 0 to 500 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. முதல்ல நல்ல காற்று அப்படிங்கிறது 0 to 50 தான் இருக்கும். இயற்கையாக இப்போ நம்ம மரத்துலேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை உள்ள எழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எடுத்துக்குமே, எவ்வளோ நல்ல சுத்தமான காற்று கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 to 50 அது நார்மலாக இருக்கிறது. இது நம்ம கேரளாலாம் போனால் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து கண்டிப்பாக டெல்லியில் இல்லை, இதில் கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டே வரல. இதை வந்து கிரீன் சம்பில் குறிப்பாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50 to 150, 200 பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி குறிப்பாங்க. டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிறது எங்கே உருவாகுது பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. கடலில் மீன் பிடிக்க போனவங்களுக்கு எப்படி வந்து புயல் வரத பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்து அலர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் காற்றுக்கும் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. அந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட் வந்துட்டாவே ரெட் அலர்ட். இதில் என்னென்ன இதெல்லாம் பிரச்சனையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசு பசங்க, பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு 20 வயசு பசங்க, அந்த டீனேஜ் பசங்களுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை எரியிறது, அது மூலமாக அலர்ஜி வருது, லங்ஸில் வந்து அலர்ஜி வருது, ஸ்கின்ல வந்து அலர்ஜி வருது, இந்த மாதிரி வரும். இதுக்கு பெரியவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாதான்னு கேட்டால் அஃபெக்ட் பண்ணும், பட் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இரும்பல் தும்பல் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக வருமே தவிர, அவங்க உடம்பு ரொம்பவே கெட்டு போய் ரொம்ப பாதிப்படைஞ்சு படுக்கிற நிலைமைகளாக வராது. இது அதுக்கு கட்டணம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர்னு சொல்லுவாங்க. பர்பிள்ங்கிறது 450 to 500 வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த 500 பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சர் தான், இந்த பர்பிள் கலரே டேஞ்சர் தான். இப்போ இன்னைக்கு காலையில் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 444,
அந்த ஏர் இண்டெக்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறாங்க ரொம்பவே அபாயகரமான வேல்யூ. இதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குது, மேரன்னு சொல்லுவாங்க, ப்ரொனன்சியேஷன் என்ன தெரியல, MARROYN மேரன் சொல்லுவாங்க. இதோட இது பார்த்தீங்கன்னா ரெட்டும் அந்த பர்பிளும் கலந்த ஒரு கலர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலர், ரொம்பவே அதிகபட்சமான 500 மேலே. போன வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 500 மேலே, அதாவது 740 என்னமோ இருந்துச்சு நியூ டெல்லியில், இப்போ கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்குது. காரணம் கொஞ்சம் லைட்டாக மழை வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, இதனால குறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும், இயற்கையை வந்து நம்ம கெடுத்து வச்சுங்காட்டி தான் பார்த்தீங்கன்னா இயற்கையை நீங்கள் திருப்பி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுது. மனுஷங்க சொல்கிற மாதிரி தான், நீங்கள் வந்து மரத்தை வெட்ட வெட்ட பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் டெல்லினாவே நல்லா தெரியும், ஃபுல்லாக மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான், கண்ணு கிட்டின வரைக்கும் மரமே பார்க்க முடியாது. எங்காவது நீங்கள் போய் யூனிவர்சிட்டிலாம் போனீங்கன்னா, பழங்காலத்து யூனிவர்சிட்டிக்குள்ள போனீங்கன்னா மரத்தை பார்க்கலாம். அதை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைஃபியான பில்டிங்கு, ரொம்ப ஆர்கிடெக்சர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போ முந்தானத்தை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாசு கட்டுப்பாடு என்ன பண்ணி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டஸ்ட்ரியிலேருந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தடை போட்டிருக்காங்க. மக்கள் பொதுமக்கள் வந்து அதிகமான பைக்ஸ் ஏதாவது வந்து வீட்டில் அதிகமாக வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து கண்காணிக்க முடியாது. பட் இது பொதுமக்கள் சுய மனித ஒழுக்கம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சுய மனித ஒழுக்கம் நீங்களே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக பட்டாசோ இல்லை வந்து இந்த கார்பன் எமிட் ஆகிற மாதிரி, டயர் எரிக்கிறது, துணி பொடி பொட்டி அடிக்கிறது, இந்த போகி பண்டிகை அடிக்கிற மாதிரி தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா காப்பாற்ற முடியாது, ஏன்னா நிறைய குழந்தைங்களும் இப்போவே வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ண மாட்டீங்களோ அந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசு கட்டுப்பாட்டு வரையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது போக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அணுகியிருக்காரு, தயவு செஞ்சு வந்து இந்த பொல்யூஷனை வந்து வெளியெடுக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பட் இது வந்து ஒரு நாளில் வந்து கட்டுப்படுத்துறதுக்கான விஷயங்கள் கிடையாது, பல நாட்களாக வந்து ரெடியூஸ் டே பை டே நம்ம குறைச்சிட்டு வந்திருக்கணும். பட் இதை நம்ம வந்து செய்ய தவறிட்டோம், ஏன்னா நாம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்நிய நாட்டுக்காரன் கிடையாது, நம்ம என்ன தான் வந்து கீழே தமிழ்நாட்டில் இருந்தாலும் நமக்கும் இந்த சமூக அக்கறைன்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது டெல்லியில் இருந்தாங்கன்னா இப்போ கரெண்டாக என்ன நடந்துட்டு இருக்கு, ரொம்ப சேஃப்டாக இருக்குது, சேஃப்டி இருக்காங்களா, எவ்வளோ கிலோமீட்டர், ஏன்னா நியூஸில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் தட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன், அதாவது பார்த்தீங்கன்னா 25 லட்சம் பேர் பக்கமாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த க்ளோஸ்ட் சர்க்கிளில் வாழ்றாங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சூரிய வெளிச்சமே வர மாட்டேங்குது, எப்படி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மழை நீர் ஜஸ்ட் மழை பெஞ்சாவே பார்த்தீங்கன்னா அது கிரவுண்டை தொடரக்கே 5 நிமிஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூரிய வெளிச்சம் வந்து கிரவுண்டே தொடல, நம்ம என்ன சென்டர் ஆஃப் த ஹார்ட் கோர் நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 4 நாளாக வந்து வெளிச்சமே கிடையாது, பகல்லே பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து லைட்டு போட்டு தான் போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஹெவி க்ரௌடு. இது பார்த்தாதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியோட ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 ஃப்ளைட் இன்றைக்கி வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, லேண்ட் ஆக விடாமல் வேறு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு வந்து லேண்ட் பண்ண வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளைட்டு வந்து நம்ம தாமதிச்சு பண்ணுறதுனால எவ்வளோ ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் நிறைய பேர் தட்டி போகலாம், சில பேர் முக்கியமான யூனிவர்சிட்டிக்காக போய் ஏதாவது படிக்க போகலாம், கான்ஃபரன்ஸுக்கு போகலாம், நிறைய டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரிக்கு போகலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால பல நாட்களாக ஒரு சில பேர் ஒரு பெரும்பாலான கூட்டம் பண்ணுறதுனால ஒரு ஏரியாவே அஃபெக்ட் ஆகுது. அந்த ஏரியா அஃபெக்ட் ஆக மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரமும் தட்டி பிரிக்கப்படுது அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ சப்போஸ் நான் சொன்ன டாபிக் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டாபிக் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஏதாவது டெல்லியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போஸ் நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக் வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லேயும் இதே தான் வருமுன் கப்போன்னு சொல்கிறதா, நம்ம ஊர்லேயும் தயவு செஞ்சு இந்த கார்பன் பர்ன்ஸ் எமிட் பண்ணாதீங்க, ஐ மீன் இந்த டயர்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏதாவது அப்படி ரொம்ப எரிக்கிறாங்க அந்த மாதிரி அதை வீடியோ ஷூட் பண்ணி தயவு செஞ்சு நம்ம மாசு கட்டுப்பாட்டு எமக்கு வந்து கொடுங்க. ஸோ அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ நம்ம எந்த விஷயத்துலையும் போய் இன்வால்வ் ஆகி நான் அப்போ சமூகத்தை தட்டி கேட்குறேன்னு போயிட்டு யாருக்குள்ளேயே மாட்டிக்காதீங்க. ஸோ இருந்தாலும் எதுவுமே நம்ம வந்து ஒரு லீகலாக பண்ணுறது நமக்கும் சேஃப்டி, நம்ம வருங்காலத்தையும் வந்து காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை, சீர்ஸ்.